கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம் சித்த மருத்துவர். நம் எளிய முறையில் நமக்கு நாமே மருத்துவம் செய்துக்கிற மாதிரி சில குறிப்புகள் சொல்லிக்கிட்டு வரோம். இப்போது நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் சுத்தம், புற சுத்தம், அதாவது வந்து மேல் தோல் வந்து நம்ம கிருமிகள் சேராமல் இருக்கிறது. நம்ம அழுக்கு நம்ம உடம்புலேயே வந்து கிருமிகள் வந்து மேல் தோல்லையே மேலே வந்து உங்களுக்கு உருவாகும். இந்த கிருமிகள் வந்து ரெண்டு வகைப்படும், பீட்ஸா யோகான்னு. இந்த ரோமஸ்தானத்துங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கு அதிகமாக சேரும்போது அந்த அழுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு எள்ளு பூச்சி, எள்ளோட சைஸில் கருப்பு நிறத்தில் எள்ளு எள்ளுப்பூச்சி மாதிரியே வந்து ஒரு கிருமிகள் இருக்கும். அதாவது வந்து நம்ம தலையில் பேன் மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கிருமிகள் வந்து அழுக்கு அதிகமாக இருக்கும்போது சேரும். இது கடிச்சதுன்னா ஒரு சின்ன சின்னதாக ஒரு புண் தினைவு மாதிரி ஏற்படும், நமைச்சல் இருக்கும், சிறிதளவு நீர் கசிகிற மாதிரி இருக்கும், ஒரு அரிப்பு இருக்கும். இது அழுக்கு அதிகமாக சேர்றதுனால வரும். ரத்தத்தை நமக்கு எப்பவும் ஒரு ரத்தத்தை உரிகிற மாதிரி ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இந்த ஒரு கிருமிகள் உடம்புல இருந்தது. இன்னொரு வகை வீழ்ச்சாங்கிறது வந்து எப்படின்னா, துணி நம்ம உடுத்துகிற உடையில் வந்து அழுக்கு அதிகமாக சேர்ந்துருந்தன, அதை தொடர்ந்து நம்ம துணியும் வாஷ் பண்ணாமல் துவைக்காமல் சுத்தி பண்ணாமல் நம்ம சுத்தம் பண்ணாமல் தொடர்ந்து அப்படியே உடம்போடு இருந்ததுன்னா நம்ம அதில் வந்து சேரக்கூடிய கிருமிகள் வந்து இதே மாதிரி இருக்கும். ஆனால் வெள்ளை நிறத்தில் இருக்கும், வெள்ளை நிறத்தில் அதே மாதிரி ஒரு எள்ளு பூச்சி மாதிரியே தான், எள்ளு ஒரு சைஸில் தான் இருக்கும், வெண்மையான நிறத்தில் இருக்கும். இந்த வஸ்திரத்துங்களில் வந்து இது கிடைக்கிறதுனால வந்து ஒரு தடிப்பு, சின்ன சின்ன ஒரு அலர்ஜி மாதிரி, ஒரு தடிப்பு மாதிரி உருவாகும். கிருமிகளும் உடம்புல இருந்தாலே அது ஒரு அலர்ஜி மாதிரி தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற கிருமிகள் வேறு, இது வந்து புறத்தோல் வெளியில் இருக்கிற கிருமிகள். இது புறத்தோல் இருக்கிற கிருமிகள். இப்போ குடல்லையும் கிருமிகள் இருக்குது. அது வந்து நம்ம சில குழந்தைகள் வந்து எவ்வளவு சாப்பிடு நல்லா தான் சாப்பிடுது ஆனால் உடம்பு பிடிக்கலைன்னுவாங்க, சத்து இல்லைன்னுவாங்க, பூச்சிக்கு மாத்திரை கொடுக்கணும்னு சாப்பிட்டு பார்ப்பாங்க, ஆனாலும் நாடா புழு மாதிரி வரும், உள்ளுக்குள்ளே பூச்சிங்க வெளியேறும், மலத்தில் வெளியேறும், பேதிக்கு அதை சாப்பிடும்போது மறுபடியும் உருவாகும். இது இயல்பாக உடம்புலே உற்பத்தி ஆகிட்டுருக்கும். இப்போ நம்ம வெளிப்புறத்துக்கு நம்ம சுத்தமாக உடம்பும் ஆரோக்கியமாக சுத்தமாக வச்சுக்கணும், இரு வேலை குளிக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை தினமும் குளிக்கணும். குளிக்கும்போது குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சிறிதளவு கல் உப்பு போட்டு குளிக்கலாம். துணிகளும் சுத்தமாக துவைச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும். சுத்தமான ஆடையாக இருந்ததுன்னா வெந்நீரில் நம்ம முக்கி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். வெளியே கிருமி இல்லாமல் பார்த்துக்கலாம். வெளிப்புற கிருமி சேர்கிறதுக்கும் உள்ளுருக்குறதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. இப்போ உள்ளுருக்குள்ளே அழுக்கு சேர்ந்து தான் நமக்கு இப்போ வெளிப்புறத்தில் எப்படி அழுக்கு இருந்து கிருமி வருதோ அதே மாதிரி உள்ளுறுப்புலேயும் குடல்லையும் அந்த அழுக்கு சேர்ந்தால் தான் அந்த குடல் சுத்தம் இல்லாமல் தான் உங்களுக்கு கிருமிகள்லாம் உருவாகுது. அது நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கூட பேதிக்கு மாதிரி கொடுக்கணும். கடையில் எண்ணெய் சித்தாதி அந்த மாதிரி வாங்கி வெந்நீரில் கலந்து கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மலமழையை வெளியேறிடும். அப்படி கிருமி இருந்ததுன்னா இப்போ உடனடியாக அதுக்கு போகணுன்னா நமக்கு வந்து இந்த மாதுளம்பட்டை அதை கஷாயம் வச்சுக்கணும். மாதுளம்பட்டை கஷாயத்தில் எண்ணெய், விளக்கு எண்ணெய், அதை வந்து ஆமணக்கு எண்ணெய் ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் அந்த கஷாயத்தில் எண்ணெய் கலந்துக்குவோம். தொடர்ந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உள்ளே இருக்கிற கிருமிகள் பூரா மொத்தமாக வெளியேறிடும். வெளிப்புறத்தில் இருக்கிற கிருமியும் செத்துடும். தொடர்ந்து நம்ம இந்த 3 நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமும் ஒரு மாதம் மறுபடியும் கிருமி இருக்கிற மாதிரி தோணுன்னா மறுபடியும் ஒரு தடவை எடுத்துக்கலாம். 3 நாள்லேயும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும்.
அடுத்து வாய் விலங்கம்னு இருக்கும், கடையில் இருக்கும். அந்த வாய் விலங்கத்தை வந்து நம்ம லேசாக பொடிச்சு கஷாயம் வச்சுக்கிட்டு அந்த கஷாயத்தில் அந்த வாய் விலங்க சூர்ணத்தையே போட்டோம் குடித்தோம்னா உங்களுக்கு இந்த எல்லா கிருமியுமே செத்துடும். அகக்கிருமியும் இறந்துடும், புறக்கிருமியும் இறந்துடும். நம்ம சிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இந்த வாய் விலங்க சூர்ணத்தை 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கஷாயம் வச்சு நம்மளே குடிக்கணும். இது உள்ளுக்குள்ளே நம்ம தேவையில்லாத கிருமிகளெல்லாம் நம்ம வெளியேற்றுறதுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். இந்த கிருமிகள் இருந்தாலே தலை சுத்தல் இருக்கும், தலை பாரம் இருக்கும், மயக்கம் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், சரியான மலம் வெளியேறாமல் இருக்கும். இதுங்களுக்கு உடலை சத்து பிடிக்காது, உடம்பு எப்போவுமே மெலிஞ்சே இருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல தீர்வாக இருக்கும். வாய் விலங்க சோறணும் தொடர்ந்து குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நாம தெரிஞ்சிக்கலாம். இது நம்ம தேவைப்படும் போது நம்ம அந்த சோறணும் கஷாயம் குடிச்சிட்டு வந்தாவே மலஞ்சங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கும், உடம்புக்கும் நம்ம நல்லா தெளிவாக இருக்கும். இப்போது இந்த கிருமி அதிகமாக பாதித்தவங்க இந்த மருந்து எடுக்கிற நேரத்தில் வந்து அஜீரணம், கொஞ்சம் ஜீரணம் லேட் ஆகிற மாதிரியான ஒரு நம்ம உணவுகளை தவிர்க்கணும். நெய், தயிர், பால் இது மாதிரி வந்து கொஞ்சம் எளிதில் கொஞ்சம் நேரமாக ஜீரணமாகாத உணவுகள் கொஞ்சம் அந்த நேரத்துக்கு தவிர்த்துக்கிட்டே வந்துட்டு எளிமையாக ஜீரணமாகிற உணவுகளை எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு விரைவில் குணமாகிடும். கிருமிகள் எல்லாம் இருக்கும், உடம்போட நல்ல ஆரோக்கியம் இருக்கும், உடம்பு நல்ல சத்தான சதைப்பிடிப்போடும் நமக்கு முழுமையான தேவையான ஆற்றல் உணவுலேருந்து கிருமிகள் எடுத்துக்காமல் நமக்கு உடல் முழுதும் நமக்கு இயற்கையான முறையில் ஆரோக்கியமான சத்துக்கள் கிடைக்கும். நாளைக்கு வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.